உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய kannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. விஜயோட நீங்க பணியாற்றிய முதல் படம் எது? அதாவது இது ஒரு கடிதம் எழுதினது. அதாவது நாளைய தீர்ப்புக்கு அர்த்த படம் சார் அது. தேவாவா? தேவா. அதில் என்னென்னா, எனக்கு அப்போ விஜய் சார் வந்து என்ன நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நாங்கள் ரெண்டும் விஹெச்எஸ் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இது பண்ணணும், தெரியல இது எடுக்கலாம், தெரியல இது பண்ண முடியாது சொல்லிட்டு டிசைன் பண்ணதால கிளாஸ்லாம் பிரேக் பண்ணி பார்ப்பாருங்க. அந்த ஃபைட் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அது பார்த்து ரெகுலராக அவருக்கு ரெகுலராக இந்த புக்கு விஜய்க்கு வரும், அது புக்கு அஜித் தரும், அப்படியே மாறி 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 மாறி. அதே மாதிரி அவருடைய ஹிட்ஸ் நிறைய நான் பண்ணியிருக்கேன்ல, நிறைய பண்ணியிருக்கேன் விஜய் சாருக்கு. ஐயோ நல்ல, அவர் நல்ல ஒரு எனக்கு நெருக்கமான ஒரு ஆள். அதாவது ஒரு விஷயத்தை நான் வேட்டைக்காரன் படம் பண்ணும்போது ஒரு ஷார்ட் இருக்குது, அவர் இந்த ஃபால்ஸில் குதிப்பார் பார்த்தீங்களா, அவர் குதிக்கும்போது உள்ளது அந்த குதிச்சுட்டு ஒரு ரெண்டு சைலன்ஸ் ஷார்ட் எனக்கு தேவைப்படும் எப்படின்னு கேட்டது. இல்லை இல்லை, அவர்கிட்ட கதையை சொல்கிறேன். குச்சிங்க, குச்சிட்டு எக்ஸ்ட்ரீம் ஷார்ட் கொடுப்பா, ஒரு சைலன்ஸ் ஷார்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு சின்ன ட்ராவல், இந்த பக்கம் ட்ராவல், இப்படி ட்ராவல். அப்போ டைட்டாக அப்போ பக்கம் போப்பலாம் முடியுங்க சார், ஒரு என்ன ஒரு சஸ்பென்ஸ் இல்லை ஒன்று சொல்லிட்டு அந்த ஷார்ட்டில் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் சரியாக உட்காந்து நானும் ஒரு ஒரே ஹோட்டல் தங்கி தான் டின்னருக்கு கேட்டார். ரெசல்ட் வந்தோடனே பேசும்போது, மாஸ்டர் அந்த சைலன்ஸ் ஷார்ட் எந்த இடத்துல வரும்னு சொன்னீங்கன்னு கேட்டேன். நான் எடுக்கலை ஆக்சுவலாக, மறந்துட்டேன். அவர் ஞாபகம் வச்சு உடனே நான் உடனே இல்லை விஜய் இல்லை இல்லை வரும் அது இந்த வரும் நான் எடுக்கலை, நான் நாளைக்கு என்ன நான் ஸோ அவ்வளோ ஞாபகம். அந்த சைட் தான் ஹைலைட் அந்த படத்துக்கு. ஏன்னா அந்த படத்தில் இன்டர்வியூ குதிச்சாரு, ரெண்டு சைலன்ஸ் நிற்கிறது பாருங்க, அந்த சைலன்ஸ் ஷார்ட் அப்படி எழுந்துட்டு அந்த மரபில் ஏறி அதை கட்டு போடுவோம் இன்டர்வியூ. அதான் பேங்க் கொடுத்துங்களா உங்களுக்கு, நீங்கள் சொன்னது அவ்வளோ நினைவு பார்த்தீங்களா? அதான் விஜய் சார் நிறைய படம் பண்ணிட்டேன். அவ்வளோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி அது நீங்கள் பண்ணதில்ல? வேட்டைக்காரன் அவரை ரெக்கமெண்ட் பண்ணது எனக்கு. கனல் கண்ணன் தான் எனக்கு வேணும்னு கூப்பிட்டது. எனக்கு வேட்டைக்கார ஃபைட் எல்லாமே நல்லா தானே இருக்கும், உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரானே இருக்கும். நிறைய படம் சொல்ல முடியும், நிறைய 600 படம் அதனால் கேட்ட வரல. அதே மாதிரி அஜித் சார் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அந்த வில்லன் படத்துலலாம் அந்த ஏர்போர்ட் சீக்வன்ஸ்லாம் பெருசாக பேசப்படுது இல்லைங்களா உங்களுக்கு, நிறைய. எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு இவங்க ரெண்டு பேரும் தருவாங்க? விஜய் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் கிளாஸ் பிரேக்குனாலே அலர்ஜி. அலர்ஜி? ஆமாம். ஏன்னா ரெண்டாவது படம் விஷ்ணுன்னு ஒரு படத்துக்கு அவங்க அப்பா சொன்னார், இப்படி கிளாஸ் உடச்சிட்டு மேலே வரும்னு சொன்னார். இப்படி சொல்லி இங்கே உடச்சிட்டு மேலே வரணும், இது ரிஸ்க். எப்பவுமே எல்லா தலையில் உடச்சிட்டு மேலே வரணும், நம்ம பாவச்சு உடச்சா கூட ரிஸ்க். ஸோ நான் அவனை சொன்னேன், டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணி இப்படி உடைக்கலாம், உடனே டைரக்டர் இல்லை இப்படி தான் வேணுன்ட்டார். அவங்க அப்பா தான் டைரக்டர் சேசி. விஜய் என்ன சொல்கிறாப்புல, மாஸ்டர் இது ரிஸ்க்கு இப்படி வைங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை தலைவா, நீங்கள் நீங்கள் வாங்க, நான் முன்னாடி தட்டிடுறேன், இது புலவன் கொண்டு வந்துருங்க அப்படின்னாரு. இது கான்ஃபிடண்டாக பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை அப்படின்னா உடனே சரின்னு சொன்னார். கான்ஃபிடண்டானோன்னா பண்ணார், கரெக்டாக ஒரு கிளாஸ் குத்திடுச்சு, பிளட் உள்ள உண்டாது. அப்படி போயிட்டார். போனோன்னா கோச்சு போயிட்டார். போனோன்னா மறுபடியும் போய் இல்லை இதுன்னு. ஆனால் நீங்கள் சொன்னேன்ல கேட்டேன், நான் ஆசை டைரக்டர் ஒருத்தர் கேட்கும்போது அவன் சொல்ல கேட்கணும், உங்கள் சொல்ல கேட்க முடியாது கண்டிப்பாக இது அப்படின்னு. சரி ஓகேண்ணாரு. அதுலேருந்து இன்றைக்கி அது கிளாஸ் நல்லாச்சு. ஏன்னா நான் இன்னொரு படம் பண்ணேன், இது மதுரை படம் பண்ணும்போது ஒரு கிளாஸ் ரூம்லேயே ஃபைட்டு. அப்போ அவரால் ஒரு சவுண்டு கேட்டாலும் அந்த அலர்ஜி அவருக்கு வந்து, கிளாஸோட சவுண்டு கேட்டாலும் அலர்ஜி. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டனால அதுக்கப்புறம் நான் அந்த எல்லாமே டபுள் டபுள் லேயராக வச்சு எடுத்து மேட்ச் பண்ணாது. அந்த டைமில் அஜித்தோட சார் நான் நிறைய படம் லாஸ்ட்டு ஒரு படம் பண்ணேன், சிவாஜி பிரச்சனை பண்ணேன், அது அதுவரை பண்ணினேன். அசல் அசல் அவருக்கு என்ன சார், முடியாதுன்னா முடிச்சு காட்டணும் சார். ஏன் முடியாது? மாதம் முடியாது அடிக்கப்பா, ஏன் முடியாது அடிப்பா. நான் வில்லன் படத்தில் அந்த பெப்சி விஜய் மசூர் ஃபைட் இருக்கு மேலே ஒரு ரேம்ப்லாம் போயிட்டு இருக்கு, அதில் ஒரு ரோல் பண்ணும்போது அந்த டேபிளில் செதில் உள்ளே போயிடுச்சு, இந்த டேபிள் மேலே லேயர் மாதிரி இருக்கும் அது உள்ளே போயிடுச்சு, நகத்தில் போயிடுச்சு. நான் இவ்வளோ அப்படி இருக்கார் ஸ்டோரியில் பிளட் ஆகுது, அதை எடுக்கணும், உருவி எடுக்கணும். நான் என்ன அஜித் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பெஸ்ட்டு இல்லை மாஸ்டர், நானே எடுத்து பிளேடை விட்டார்.
எனக்கு இன்னும் அது செப்டிக் ஆடுங்க அதை எடுத்துட்டாரு. எடுத்துட்டு பிரெட்டை விட்டு கட்டு. ஆ ரெடி மாஸ்டர். என்ன அவ்வளோ ஒரு காணொலி அந்த தன்னம்பை ஜாஸ்தி சொல்லுவோம்ல. ஏன்னா அவர் ஏன்னா அவர் எல் டூ கிடையாதுங்களே, சி எல் ஒன் எல் டூ எல் டூ அது ரிமூவ். ஸோ அவருக்கு ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்ப கம்மி ஆக்டலாம். அவ்வளோ மாதிரி இன்னும் படம் பண்ணுறாருனா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஃபைட் பண்ணுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு. நீங்கள் சிட்டிசன் படம் பார்த்தீங்கன்னா மரத்துல டைவெல்லாம் அடிப்பார் பார்த்தீங்கன்னா கேபிள் ஷாட் எல்லாமே. ஆமாம், அவ்வளோ அழகாக பண்ணார். அவ்வளோ நல்ல ஒரு ஹீரோ அது. இல்லை எல்லாருமே அந்த உழைப்பு தான் சார் அவங்களை கொண்டு வரும். சும்மா வந்து அந்த இடத்துக்கு சாதாரணமாக அந்த ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வரவே முடியாது. உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா விஷால் சாருக்கு நான் சண்டை கோழி பண்ணேன். லிங்கு சார் லிங்கு சாமி சாரோட ஃபஸ்ட்டு படம் நான் ஆக்சுவலாக அதில் அது நான் பண்ணும்போது சண்டை கோழி முதல்ல பாண்டிச்சேரியில் ஷூட்டிங். அப்படியே முதல்ல ஜீவசாதான் காரமான ஃபைட் எடுத்துருக்கேன் ஓடத்துக்கு பஸ்ஸில் போகும்போது சும்மா ஏதாச்சும் போது வெட்டு வேகத்தில் வெட்டும்போது இவர் வெட்டணும். நான் கேமரா உள்ளே வச்சுட்டு மானிட்டர் வெளியே வச்சுட்டு கா பஸ்ஸுக்கு வெளியே உட்காந்து வந்துக்கோ திட்டிங் டிங் ஓய்யோ கத்தியாது. பார்த்தா ஒரே பிளட்டு மூஞ்சிடும். இவருக்கு விஷால் ஃபுல்லாக பிளட்டு. ஐயோ மூஞ்சி பார்த்தா பிளட்டு கிடக்குது ஃபுல் பிளட்னா. நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒன்று இவருக்காரு நம்ம சித்தி லால் சார். சார் என்ன சார் நீங்கள் இப்படி டம்மி தானே சார்? ஐயோ நான் ஒன்றும் செய்யல, நான் ஒன்றும் பண்ண சார். இன்னும் டம்மி இப்படி பார்த்து வெட்டக்கூடாதானு கேட்குறோம். இவர் இவர் வெட்டும் போதே இவர் டக்குனு புரிஞ்சால இந்த பஸ்ஸில் ஒரு பைப் இருக்கும் அந்த சீட்டை இப்படி பிடிச்சி பிடிக்கிறது. ஆமாம், அது ஒரு கான் ஒரு ஷார்ப்பாக இருக்கு. அதில் அடிச்சிட்டாரு. ஐயோ நான் மானிட்டர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தா தெரியுது டவுப் நடிச்சு பிளட் ஷெட்யூல் பேக்கப். அதுக்கப்புறம் நான் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு எடுக்க போகிறேன். போகும்போது டைரக்டர் கேட்குறா சார் இது கதை ஃபுல்லாக எனக்கு தெரியும். கதை ஃபுல்லாக ஏற்றிட்டார். எனக்கு வந்து ரெண்டு பேர் இந்த அவர் என்ற சொன்னது இல்லைங்க சார் மாஸ்டர், ரெண்டு கேரக்டருக்கும் நடுவில் அந்த கத்தி ஒரு கேரக்டர் மாஸ்டர், அதுக்கு நீங்கள் கோரிக்கை பண்ணணும். இதுதான் உங்கள் திறமை நான் பார்க்கணுன்னு சொன்னார். இல்லைங்க சார். ஆமாம் நான் அப்படியா? சரி ஓகே. உடனே நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். இண்டஸ்ட்ரியல் க்ரேன் ரெண்டு பேரஸ் ஃபோட்டோசோனிக் கேமரா. இப்போ வந்து டிஜிட்டல் கேமரா 500 அப்போ அது ஃபோட்டோசோனிக் தான் போகும். அது அப்போ ரெண்டு க்ரேன் பாம்பேயில் 1200 ஜூம் வேணும் அப்படின்னு. ஓகே அண்ணா. அப்போ இவர் தான் கேமரா தாடியஸ்கார் இப்போ பெரிய ஃபேமஸ் இப்போ நல்ல படம் கொடுத்துருக்காரு. அவர் தான் அவர்கிட்ட சொன்னோன்னா இதில் லென்ஸ்லாம் கேட்குறாரு. மாஸ்டர் தெளிவாக தான் லென்ஸ் கேட்டிருக்காரு. ஏன்னா ஃபைட் நடக்கிறது எம்டி ஸ்பேஸ். எம்டி ஸ்பேஸில் நம்ம தெளிவு போட்டு கம்ப்ரஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் முன்னாடி சண்டை போகிற மாதிரி இருக்கும். ரெண்டு கேரக்டர் ஃபுல் ஃபியர் இருக்கு. அந்த ஃபைட்டை எடுக்க அந்த கத்தி ஆட்ட போகிறது. இது அவர் சொன்ன பிள்ளை அவன் கத்தி எடுப்பான். இப்போ கடைசி பார்ப்பான். 3 இவர் கத்தி எடுத்துவார். எடுத்த பிறகு இவர் கத்தி கொடுப்பார். இப்போ எடுத்து வெட்டு சொல்லுவார். இது அவன் எடுக்க அவர் ஸ்டைல் புதுசாக இருக்கணும். இது ஒரு உயிருக்கு போகிறது கத்தி. ஆனால் எடுத்து கடைசியில் போட்டு கழுது போட்டு போயிடுறாரு. இன்னும் முடிஞ்சால் நான் இப்போ வெயிட் பண்ணுறேன் அணைக்கு வந்து வெட்டுன்பார். அந்த படம் சூப்பர் ஹிட்டு சார். தெலுங்கில் பெருகிட்டு இதில் கேட்டு பர்டிகுலர் கனல் கண்ணன்னா எல்லாரும் அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் தெரியுமா சார்? நான் அந்த லிங்கு சார் சாரையும் நான் விஷால் இருந்தாலும் மறக்க முடியாத காரணமே நான் வந்து எடிட் பண்ணேன். நான் அந்த ஹேபிட் ஆப்ரேட் பண்ணிட்டு எல்லாம் அப்படி விட்டு ஒரு டம் மியூசிக் போட்டு விடுங்கடா சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு சின்ன ஒய்ஃப் ஒரு வேலை சொன்னாங்க டீனார் போயிட்டு போயிட்டு ரிட்டன் வர மாதிரி ஒரு கால் வந்துச்சு. இல்லைங்க சார் அவங்க மாதம் எடிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். பண்ணிட்டு தலைவர் இப்போ பார்த்துருங்க அப்படின்ட்டேன். பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இப்போ பார்த்துருங்க சார். இவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அதுலமே என்ன தெரியல. அவங்க பார்த்துட்டு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே க்ரீன் பார்க்கு 2023 இந்த ரூம் வாங்க அப்படின்னாரு. இல்லை சார் வீட்டுக்கு போகிறேன், ஒய்ஃப் ஒரு பொருள் திங்ஸாக நான் அடிச்சுக்கேன் நான் போடணுன்றேன். இல்லை இல்லை வந்துட்டு தான் போகணும் ப்ளீஸ் அப்படின்னா. நான் போய் கதவை தட்டுறேன். திறந்த உடனே டயர்டர் நான் ரெண்டு பேரும் அலையில தூக்கி எடுத்துக்கிறேன். சார் மாஸ்டர் இந்த கேரளில் இப்படி ஃபைட்டே அமையாது மாஸ்டர் அப்படின்னாங்க. நானும் சார் இன்னும் குறைக்கணும் சார் நான். ஐயோ தங்கத்தை குறைச்சிடாதீங்க அப்படின்னாரு. இது நான் உண்மையாக புரியல என்னடா அது தங்கத்தை குறைச்சதாரு. இப்போ அடுத்த ஃபைட் புளிய மரத்தில் ஒரு ஃபைட்டு இது இன்னும் நல்லா இருக்கணும். அப்புறம் ஒரு குடனுக்குள்ள ஒரு ஃபைட்டு. அப்புறம் ராஜீவ் சார் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட்டு. அப்போ பேரில் இந்த படம் நடக்குது எனக்கு வரலாறு நடக்குது. ஸோ அப்புறம் அடுத்த படம் வந்து மலைக்கோட்டை நினைக்கிறேன். அது ஒரு பஸ் ஸ்டாண்டர் ஃபைட்டு. பூபதி பாண்டியன் பூபதி பாண்டியன்
அது பஸ் ஸ்டாண்ட் நடுவில் தமிழ்நாடு நடுவில் சித்திரிச்சு திருச்சி நடுவில் பஸ் ஸ்டாண்ட் நடுவில் நடுவில்ங்கன்னு அது கேட்டு பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டை கேட்டு போட்டு மூடுற உள்ளே வந்து வெளியே போக அடிக்கணும்னு சார் வேணாம் சார் போய் சார்ட்டேன். தமிழ்நாடுக்கு சென்று திருச்சிடா, திருச்சி சென்று பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்ட் நல்லா வெயிட் பண்ணணும்னா ட்ரெயினில் வெயிட்டில் ரெண்டு டயரை போட்டு அந்த கொடை பிடிச்சி உட்காந்துருக்கான். அதுதான் ஈரஸ் அப்படின்னா எப்படி சார் இருக்கும்? சூப்பர். அதான் ஸ்டில்லாகவே வந்துச்சு பாருங்க உங்களுக்கு. அவங்க வில்ல வந்தான் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அந்த ஃபைட் எக்ஸ்ட்ரானே பேசப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து விசேஷம் இருக்கிறத திமிர் பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் பண்ணுறேன் பண்ணலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து அரியோட பூஜை பண்ணிங்களா? பூஜை பண்ணேன், பூஜையில். ஆனால் நான் பண்ண விடத்துல நான் விசேஷம் சென்டிமெண்ட் அடியும் படும். ஒன்று இங்கே தகர கழிச்சுக்குவார், இன்னும் நெத்தையை கழிச்சுக்குவார், இல்லைன்னா இங்கேயும் கழிச்சுக்குவார். ஸோ இப்போ கார்த்திக் இதே நம்ம காத்திருக்கல சுரேஷா தம்பி, அவருக்கு பையா பெரிய எக்ஸ்ட்ரான ஹிட் இல்லை சார். அது ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு கேட்டகரி கொண்டு போகிற அளவுக்கு ஹிட் இல்லை சார். அது பொதுவாக உங்களுடைய ஃபைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஆமாம் சார். எங்கே அது மாதிரி உங்களுடைய தரத்தை மேம்படுத்திக்கிறதுன்ற முடிவுக்கு வந்தீங்க நீங்கள்? என்னென்னா சார், இன்றைக்கு வரைக்கும் காலகட்டம் என்னுடைய நேரங்களை வீண்படவே மாட்டேன் சார். படங்கள் பார்த்துட்டே இருப்பேன் சார். என்னோட சின்ன நேரம் கூட படத்தை பார்ப்பேன் சார். ஹோட்டல் ரூமில் இருந்தாலும் எப்படியோ ஒரு படத்தை பார்த்துருவோம் சார். ஃப்ளைட்டை போகும்போது ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் சார். அது எப்படி பண்ணியிருக்கான்றதை ரெஃபரன்ஸ் எடுப்பேன் சார். அது அப்படி பண்ண முடியாது கூட மேக்ஸிமம் ஒரு 10% நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் சார். நான் அதே மாதிரி ஒரு சீன் மூட ஏன் இதை இப்படி கட் பண்ணிருக்கலாம், ஏன் கட் பண்ணல அதை அனலைஸ் பண்ணுவோம் சார். ஏன் இந்த கட் இப்படி கட் பண்ணி இப்படி வந்துருக்கலாமே, ஏன் கட் பண்ண மாட்டேங்கிறான் புரிஞ்சுங்க உங்களுக்கு, இதுக்காக கட் பண்ணலவன் அப்போ அது மூடு கட்டு போகுமா, நிறைய நான் எனக்குள்ளே யோசிப்பேன் சார். நான் ரொம்ப யோசிப்பேன் சார். யோசிக்கும் போது தான் சார் சில விஷயங்கள் வரும். அதான் அந்த யுத்த சத்தம் சரியாக போகலை, அது மனசு வருத்தமான அந்த படத்துக்கு அவ்வளோ உழைச்சேன் சார். என்னை பார்த்து பேசுகிற ஆடியோ ஃபங்க்ஷனில் யூஆர் நாட் ஏ ஃபைட் மாஸ்டர், யூ ஆக்ஷன் டைரக்டர் அப்படின்னாரு. ஒரு கான்செப்டை கொடுத்தாங்க. அது ஆறு பேர் மேலும் ஆறு பேரும் நெகட்டிவாகவே இருப்பாங்க. ஆறு பேர் யார் போட போகிறா, ஒருத்தர் போட போகிறான்னு கடைசியில் டென்ஷன், கடைசியில் மீட்டான் சார் அது. ஸோ அந்தளவு யோசிப்பேன் சார். அதுதான் சார், இந்த 32 வருஷமாக நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் பயணிக்கிறீங்க. இடைப்பட்ட காலத்தில் இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸில் நாம் எந்த அளவு முன்னேறி இருக்கோம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம வெளிநாடு படத்துடைய தரத்திற்கும் நம்ம தரத்துக்கும் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். பட் அவங்க என்னென்னா அந்த ஃபேண்டசி படன்ற சில விஷயங்கள்ல அவர் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க சார். விர்ச்சுவல் ஒரு சிஜி ஆப்ஷன் இருக்குது சார். அது இப்போ நம்ம இப்படி உட்காந்து பேசுகிறோம் இல்லையா சார், இது இந்த பேசுகிறத என்ன பண்ணுவாங்கன்னா விர்ச்சுவல் வந்து நீங்கள் ஒரு நம்ம ரெண்டு பேரும் பறந்து பேசிட்டே இருப்போம். எப்படி போனோம்னா அண்டர் வாட்டர் தள்ளுவாங்க, ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும். ரியலாக இருக்கும். மரத்துக்குள்ளே உள்ளெல்லாம் பூத்துக்கணும், மரம் இடிக்கும் தட்டும் உங்கள் அந்த அளவுக்கு வந்தாங்க. நோ ஷூட்ன்றது வந்து ஒன்றி கேரக்டர் வச்சு மட்டும் ஷூட் பண்ணுவாங்க, மீது எல்லாமே அந்த இதுக்கு அட்வான்ஸாக போயிட்டாங்க. உங்களுக்கு அன்இமேஜபிள் ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஒரு இடம் வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இடம் வேணும்னா அவங்க அதை டிராயிங் போட்டு காப்பி அதை கொண்டு போயிடலாம் சார். அந்தளவுக்கு அந்த வளர்ந்துட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு என்ன வளர்ந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் பாகுபலி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ராதேஷ்யாம் படம் இருக்கீங்களா, அதெல்லாம் கதையை கொட்ட விட்டாங்க. பிரம்மாண்டமாக இருந்ததுதான். ஸோ அதுதான் சார், இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 15% டிஃப்ரெண்ட்டு. முன்னாடி காலத்து அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது அதோடைய வளர்ச்சி விஞ்ஞான இல்லை, அதாவது உலகம் வந்து முன்னாடி ஒரு பரந்த உலகம், இப்போ எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துச்சு சார். எல்லாமே நினச்சோன்னு போலண்ட் பேசணும், நினச்சோன்னு அமெரிக்கா பேசணும்ல. அதனால நம்ம ஒரு 10% முன்னே இருக்கோம். 100% இன்னொரு அடுத்த ஜென்ரேஷன் இருக்கவங்க எல் நல்ல ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வந்துடுவாங்க. ஏன் நம்ம ஊரே ஹாலிவுட் ஸ்டைல் ஆகிடும் சார். 100% அது வார கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது. ஆமாம், நீங்கள் படமாக்கின சண்டை காட்சிகள்லேயே மிக அதிகமான பொருட்செலவில் படமாக்கிய சண்டை காட்சி எது? நிறைய பண்ணியிருக்கு சார். நான் முத்து படையப்பால் அப்போ அந்த காலகட்டத்துக்கு செலவு ஜாஸ்தி தான் சார். லாஸ்ட்டாக நான் 2-3 படம் பண்ணதில் அந்த வினய விதயராமான்னு ஒரு படம் பண்ணேன் சார். அது வந்து என்னுடைய கால் ஷீட்டு படம், 140 நாள் ஷூட்டு. என்னோடய ஒர்க் நான் வந்து அந்த டைரக்டர் என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால் என்னை கூடயே வச்சுப்பார். ஸோ நான் அதே நான் 100 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். 100 நாள் அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தா. அந்த படம் சரியாக போகலை. ஸோ அதனால் பிரசாந்த் கூட நடிச்சார். பிரசாந்த் இல்லை சார், மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படம் சார். ஆக்ஷன்னா நீங்கள் ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் சார். அந்த ஃபைட்லாம் பாருங்கள், அவ்வளவு பிரம்மாண்டமாக எடுத்துருப்பேன். அதில் ஒரு ஓப்பனிங் ஃபைட்டு கூட நான் வந்து புதுசாக தான் முயற்சி பண்ணேன். அந்த கட்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு கேரக்டரோட இன்ட்ரொடக்ஷன், அவன் கற்பனை, அது அவன் கனவு காணுறான். கனவு கட்டுறது பின்னாடி தான் தெரியும். ஐயோ கனவா அப்படிமா, ஒரு கனவுல ஃபைட் பண்ண அப்படி பண்ணுவான்.
அவனுக்கு ஒரு கிணவர பண்ணுறவன் பழக்கம் கூட செய்யலாம், தரையில் போகலாம், அதுதான் கற்பனை. ஆனால் அதில் ஒரு எமோஷனல் ஃபைட் பண்ணுவான், அப்படி அப்படி அடிப்போம் அப்படி அடிச்சுட்டு கத்திப்போம், அப்படியே போவோம். அவன் எட்டு ஃபேமிலியை சுற்றி சிறு போய் டங்குன்னு குத்தி பவுன்ஸாக போய் குத்தும். இது கனவு தானே சார் அது. அதை டேரக்டர் சொன்னோன்னே என்ன இவ்வளோ மாஸ்டர் என்ன இப்படிலாம் திங்க் பண்ணுறீங்கன்னா சார், நம்ம கான்செப்ட் பேஸ் கடைசி போச்சு, கனவு சொல்லிட்டீங்க, நம்ம சொன்னா சார் அப்படின்னு. அதான் சார் விஷயம். சரி விஷயம், லிங்குசாமி உங்களை பாராட்டின மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை வாங்கி கொடுத்த இன்னொரு படம்னா எதை சொல்லுவீங்க? என்ன அதாவது சார், ஆக்சுவலாக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பிரித்திவிராஜ் சார் படம் பண்ணா இல்லையா, பண்ணிட்டு எடிட் எல்லாம் எல்லா ஃபைட்டும் எடிட் இப்போ ஆன்லைன் ஸ்பாட்டில் எடிட் பண்ணி சொல்லுவேன் சார். வச்சுட்டு அப்படி பார்த்துட்டு அவங்க பிரித்திவிராஜோட ஒய்ஃப் வந்தாங்க ஸ்பாட்டுக்கு, அப்படி பார்த்துட்டு பார்த்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்க நல்லா தமிழ் பேசுங்க, இங்கே தான் பிறந்து வந்தவங்க. அவங்க அந்த மாஸ்டர் என் வீட்டுக்கார் இப்படி பாடி வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. நான் தப்பு பண்ணுறோம், சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னா, அவங்க சொல்கிற வார்த்தை இருக்குல்ல சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னா, மலையாள இண்டஸ்ட்ரிக்கே இது புது, ஏன் சவுத்துக்கே இது புதுசு அப்படின்ட்டாங்க. இது ஸோ அவங்க சவுத்தே கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அவன் எப்படி எடுத்துமே பாருங்கள், எனக்கு ரவிக்குமார் சார் பாராட்டு இருந்த அந்த ரவி ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாராட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன வந்து இவர் பிருத்திவிராஜ் சார் ட்விட்டர்லேயே போட்டிருக்காரு, இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு, கனல் கண்ணன் ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரானர் ஒர்க்குன்னு போட்டிருக்காரு, சிரஞ்சீவி சார், கமல் சார், ரஜினி சார் எல்லாருமே பாடுறேன். இப்போ 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 ஏன் ஒன்றும் இல்லை சார், பொம்மைன்னு ஒரு படம் எஸ்ஏஸ்வர்யா செகண்ட் ஹாஃப், ராதாமோகன் கதையில் என்ன ஆக்ஷன் இருக்கும், மென்மையான காதல் கதை சொல்கிறவர். நான் ஸ்போர்ட்ல ஷூட் இருக்கும்போது எஸ்ஏஸ்வர் ஃபோன் பண்ணுறேன், சார் சார் உனக்கு எப்படி இருக்கேன், நான் போலண்ட் இருக்கேன், மாஸ்டர் ஒரு நல்ல கதை கிடச்சிருக்கு, நம்ம படம் பண்ணுறோம், சீக்கிரம் எப்போ வரீங்க, ஒரு நாலு நாள் நான் சென்னை வந்துடுறேன், வந்த உடனே என்ன வந்து பார்க்க வந்துருக்கேன், நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சரி ஓகே சொல்லிட்டு நான் சார் யார் சார் டைரக்டர்னு கேட்டேன், நீங்களா சார், நான் மாஸ்டர் நம்ம ப்ரொடக்ஷன் கதை வந்து ராதாமோகன் சார், அவர் என்ன சார் அவருக்கு எனக்கு எப்படி சார் செட் ஆகும், அவர் வேறு துருவம் நம்ம வேறு துருவம் போச்சே சார் அப்படின்னா, அதுதான் புதுசு அப்படின்னாரு, இது அதுதான் புதுசு அப்படின்னாரு. வந்தேன் செகண்ட் ஹாஃப் இல்லாமல் கரண்டில் ஒரு இன்டர்கிட்ட ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஓடுறது கொள்றது இருக்கும், அதை எக்ஸ்டர்னல் பண்ணி கொடுத்த உடனே என்ன சூர்யா சார் என்னோடய அடுத்த படம் நான் தான் உங்களை டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய செக்கை கொடுத்து கிஃப்ட் கொடுத்து செக் வச்சிங்க, நான் உங்களோட டைரக்ஷன் நான் இப்போ கம்பெனியில் உங்களை ஆக்குவேன். ஏன்னா ஒரு விஷயத்த நான் சொல், நாங்கள் தான் சும்மா தான் சொன்னோம், அதை இவ்வளோ அழகாக நூல் போட்டு கழிச்சு அழகாக பண்ணி இந்த கேரக்டர் படத்துக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்தீங்க சார் அப்படின்னாரு. ஒரு கேரக்டர் ரெண்டு ஓடு தான் கதை, அதை எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கீங்க சொல்லி என்ன கதை சொல்லக்கூடாது, என்ன படம் ரிலீஸ் ஆகல, அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி ஒரு கிளைமேக்ஸ், அது எனக்கு நீங்கள் தான் சார் பண்ணணும், எனக்கு இதுக்கு எட்டு கேமரா வேணும், அந்த எட்டு கேமராவும் டோலைட்டில் எடுக்கணும், ஏன்னா 300 ஃப்ரேம் போகணும், 300 ஃப்ரேம் போகும்போது பேண்டம் கிடையவே கிடையாது, இங்கே ரெண்டு கேமரா தான் இந்தியாவில் இருக்குது, அதுக்கு ஒரு கேமரா 250 ஃப்ரேம்ஸ் போகிற கேமரா எங்கே இருக்குன்னா சோனி எஃபெக்ட்ஸ் பண்ணி அதை இந்தியாவில் எல்லா கேமராவும் 6 கேமரா சேர்த்து ரெயின் எஃபெக்ட் பண்ணணும், ரெயின் எப்படி பண்ணுறது, 8 ஃப்ளோருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லா 8 ஃப்ளோருக்கு டேங்க் மேலே போகாது, டேங்க் ஏற்றி ஒரு 3-4 ப்ராசஸ் இது எல்லாம் பண்ணிட்டு அது 5 to 7 மணி ஷார்ட் முடிச்சிடணும், அந்த டோலைட் தான் அந்த ஈவினிங் லைட்டு டோலைட்டில் அழகாக எடுத்து அவர் அது உடனே எனக்கு செக்கை கொடுத்து நீ என்னோடய கம்பெனி நம்ம நான் டைரக்டாக அறிமுகப்படுத்திருந்தேன். இது பேர் சார், நீங்கள் அமைக்கிற சண்டை காட்சியை படமாக்குறதுல உங்களுக்கும் கதாநாயகர்களுக்கும் எப்போவது சண்டை வந்திருக்கா? ஒரு மரத்துக்கு ஜம்பி வந்து அடிக்கிற மாதிரி மாஸ்டர் அது மரத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சார், மரத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, எதுக்கு சார் கனல் கண்ணை போட்டி அப்படின்னு. இன்றைக்கி இந்திய பட உலகிலே மிக முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர்களாக இருக்க ஸ்டண்ட் சிவா, பீட்டர் ஹெயின், ஸ்டண்ட் சில்வா ஆகிய எல்லோருமே உங்களுடைய உதவியாளர்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷம், ப்ரௌட், திமிர், ஏன் எங்கே போனால் ஏன் அழகு தாண்டா இருக்காங்க. ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு ஆன்மீகத்தில் கனல் கண்ணனுக்கு எங்கே ஈடுபாடு பிறந்தது? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.